அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக இளநரை தோன்றுவதற்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை நீக்கிக் கொள்வதற்கான எளிய வழிமுறைகள், முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கறிவேப்பிலை 20 கிராம், கொத்தமல்லி 10 கிராம், நெல்லி வற்றல் 5 கிராம், சீரகம் 1 தேக்கரண்டி, சோம்பு 1/2 தேக்கரண்டி, தேங்காய் எண்ணெய் 100 மில்லி, சிறு வெங்காயம் தோல் உரித்தது எண்ணிக்கையில் 2 அல்லது 3, வெட்டிவேர் 5 கிராம். அளவுகளின்படி ஒவ்வொரு பொருளையும் நாம் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களில் தேங்காய் எண்ணெயை தவிர்த்து மற்ற பொருட்களை ஒன்றிரண்டாக கல்வத்தில் சேர்த்து இடித்து எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அவ்வாறு கல்வத்தில் இட்டு இடித்து எடுத்துக்கொண்ட பொருட்களை பார்க்கலாம். இப்பொழுது தைலமாக காய்ச்சப் போகின்றோம். மிதமான சூட்டில் தேங்காய் எண்ணெயை காய்ச்சவும். மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற தேங்காய் எண்ணெயில் நாம் அரைத்தெடுத்த மருந்து பொருளை சேர்க்கலாம். மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருந்த தேங்காய் எண்ணெயில் நாம் அரைத்தெடுத்த மருந்து பொருளை சேர்த்துவிட்டோம். நன்றாக கொதித்து கறிவேப்பிலை தைலமாக மாறிவிட்டன. தைலப்பதம் கண்டுபிடிப்பது எப்படி என்றால், நாம் சேர்த்த பொருட்கள் எல்லாம் நன்றாக கொதித்து ஒரு மணம் ஏற்படும், அந்த மணத்தை உணர்ந்து கொண்டு தைலத்தை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான நறுமணமும் இளம் பச்சை வண்ணத்திலும் தோன்றக்கூடிய இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தவும். இளநரை என்ற நோய் உடையவர்கள் தினந்தோறும் இந்த தைலத்தை தேங்காய் எண்ணெய் தடவுவது போல தடவி வந்தால் படிப்படியாக முடி கொட்டுதல் நிற்கும், முடிக்கு போஷாக்கு ஏற்படுத்தும், முடிப்பிளவு நீங்கும், இளநரை படிப்படியாக குறைந்து கருமை வண்ணம் முடி ஏற்படும். அன்பான நேயர்களே, எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.